Hi students, வணக்கம். இப்ப என்ன பாக்குறோம் அப்படின்னா, இயல் ஒண்ணுல பயிற்சி 1.7 20 கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்கோம், ஒரு நகரில் 40% மக்கள் ஒரு வகை பழத்தையும், பழத்தை மட்டும், ஏதோ ஒரு வகை பழத்தை மட்டும் சாப்பிடுறோம். அதாவது ஆப்பிளா இருக்கலாம், இல்லைன்னா ஆரஞ்சா இருக்கலாம், இல்லைன்னா பைனாப்பிளா இருக்கலாம். அந்த ஒரே ஒரு பழத்தை மட்டும், ஒரு வகையான பழத்தை மட்டும் சாப்பிட்றவங்க 40%. 35% மக்கள் 2 வகை பழம், ஆப்பிள் ஆரஞ்சு சாப்பிட்றவனா இருக்கலாம், இல்லைன்னா ஆரஞ்சு பைனாப்பிள் சாப்பிட்றவன் இருக்கலாம், இல்லைன்னா பைனாப்பிள் ஆப்பிள் சாப்பிட்றவனா இருக்கலாம். 35%. 20% 3 வகை பழங்களையுமே சாப்பிட்றான், மூணையுமே, ஆப்பிளும் சாப்பிட்றான், ஆரஞ்சும் சாப்பிட்றான், பைனாப்பிளையும். அப்படின்னா மேற்கண்ட 3 வகை பழங்களையும் விரும்பாதவர்கள் எத்தனை பேர், எதுவுமே சாப்பிடாதவே அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. செய்வோமா? முதல்ல ஒரு வகை பழத்தை மட்டும் சாப்பிடுபவர்கள், விரும்புபவர்கள் எவ்வளவு பேர், 40%. அடுத்து 2 வகை மட்டும் எத்தனை சதவீதம், 35. 3 வகை பழங்களையும் எவ்வளவு பேர், 20%. இப்போ ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, மொத்தம் எத்தனை பேர், சதவீதம் கொடுத்துருக்கறனால 100 பேர்னு எடுத்துக்கிறோம். பர்சன்டேஜ் கொடுத்தா 100 பேரில் 40 பேர் ஏதோ ஒரு வகை பழம், 35 பேர் 2 பழங்கள் சாப்பிட்றவங்க, 20 பேர் 3 பழத்தையும் சாப்பிட்றவங்க, அப்போ மொத்தம் 100 பேர். பழங்களை விரும்புபவர்கள், பழங்களை விரும்புகிறவர்கள் 1 40, 1 35, 1 20. அப்போ எத்தனை பேர், ஏதாவது ஒரு பழத்தை சாப்பிட்டுக்கிருக்காங்க, 95 பேர் பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது 1 சாப்பிட்றவே இருக்கே, 2 சாப்பிட்றவே இருக்கே, 3 சாப்பிட்ற. நமக்கு கேள்வி என்ன, 3 வகை பழங்களையும் விரும்பாதவர்கள் மொத்தம் 100 பேர் இருக்காங்க, 95 பேர் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பழம் சாப்பிட்றவன் இருக்கான், 2 பழம் சாப்பிட்றவன் இருக்கான், 3 பழமும் சாப்பிட்றவன் இருக்கேன். அப்போ பழமே சாப்பிடாமல் இருக்கவன் எத்தனை பேர், 100ல் இந்த 95 கழித்தோம்னா எவ்வளவு, 5% பேர் எந்த பழமும் சாப்பிடாமல் இருக்கேன். அது நல்லதா தப்பு, பழங்கள்லாம் சாப்பிடணும், ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. சரியா, ஒரு வகை பழத்தை மட்டும் விரும்புகிறவங்க 40%, 2 வகை பழங்களை விரும்புகிறவர்கள் 35%, 3 வகை பழங்களையும் விரும்புகிறவர்கள் 20%. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 95% மக்கள் வந்து ஏதாவது ஒரு பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ பழமே சாப்பிடாதவன் 100ல் 95 மைனஸ் பண்ண, ஏன்னா சதவீதம் கொடுத்துருக்கனால தான் 100 எடுக்கிறோம். சில கணக்கில் அவங்களே மொத்தம் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கொடுத்துருவாங்க. இங்கே சதவீதம் கொடுத்தனால 100 பேர்னு எடுத்துக்கிட்டு பழங்கள் சாப்பிட்றவங்க 95 பேர் போக, சாப்பிடாதவங்க 5%. அது எங்கே இருக்குது ஆன்சரு, இந்தா இருக்குது. ஃபஸ்ட்டு விடை 1%, என்னன்னு கேட்குறாங்க, 5%. ஓகே, புரியுதா?